ஒரு ஆயுத யுத்தம் வேணால் முடிஞ்சிருக்கலாம், பட் மக்களுக்கான வாழ்வியல் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. வெறும் ஒரு வெளியாக மட்டும், ஒரு சின்ன வெளியோடு முடிச்சிடாமல் மனித உரிமைகளுக்கான கேள்வியை வந்து இயக்குனர் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு படமாக கடந்து போக முடியல. ஆளுநருங்கிறவர் வந்து ஆளுநர் மாளிகை விட்டு வெளில போகக்கூடாது, அவர் எதை பற்றியும் பேசக்கூடாது, அப்படின்னு இவங்களோட நிலைப்பாடாக இருக்குது. சிபிஐயில் வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறார். அதாவது வந்து கேங்ஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர்கனைஸ்டு கேங்ஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்கனைஸ்டு கேங்ஸ்டர்ஸை முழுமையாக உடுக்கினவர் அவர். மைனிங் மாஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அவங்க தனியாக திருடி வித்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி அது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கே அவர் வந்து அடக்கி வருவார். ஒரு குளத்தில் ஒரு மீன் செத்த மீன் இருந்தாலும் அந்த குட்டையை நான் தான் அடிக்குமாங்க. அது மாதிரி தவறான வழியில் போவர்கள் வந்து 1% தான் இருப்பாங்க. ஆனால் தீவிரவாதம் வந்து தென்னகத்தில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. தென்னகம்னு ஒரு வாட்டி நான் சொன்னப்போ ஒருத்தர் வந்து நிருபர் கேட்டு தென்னகம்னு எங்கே சார், எங்கே சொல்லுங்கள், எங்கே கரெக்டாக சொல்லுங்கள், தமிழ்நாடு பதற்றமானார். அதுக்கப்புறம் அவர் தவறு செஞ்சாருன்னா அப்போ எழுந்து நில்லுங்க, கருப்பு கொடி பிடிங்க, போராட்டம் பண்ணுங்கள், அவரை திருப்பி போன்னு சொல்லுங்கள். எதையும் அவர் பாவம் இப்போ வர இன்னும் என்ட்ரி கூட கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே அவர் தவறுன்னு சொல்கிறது வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது. எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ், வேலவன் ஸ்டோர்ஸ், வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சார், தமிழகத்துக்கு வந்து புதியதாக ஆளுநர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார், ஆர் என் ரவி அவர்கள். ஆளுநர் நியமனம் என்பது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு. தமிழ்நாட்டில் வந்து ஆளுநரை நியமிக்கப்படும் பொழுது ஏன் இந்த மாதிரி சர்ச்சை வந்து ஏற்படுது? அதுவும் குறிப்பாக ஆர் என் ரவி அவர்களை வந்து நியமிக்கப்படும் பொழுது மட்டும் ஏன் இந்த மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க? நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆளுநரை நியமிப்பது மட்டும் கிடையாது, ஆளுநரே வேண்டாங்கிறாங்க. ஆமாம், அது வந்து அண்ணாவே சொல்லிருக்காரு, ஆட்டுக்கு தாடி இருக்கிறதும் நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு இருக்காங்க. அது ஒரு சமீபத்தில் வந்து ஒரு டிபேட் ஷோவில் வந்து நானும் கலந்துருந்தேன். ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அந்த வார்த்தை சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. ஏன்னா மற்றவங்க சொல்கிறது கூட ஏற்றுக்கலாம், ஆனால் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிறாருன்னா அது மிகப்பெரிய ஷாக்காகவும் எனக்கு வந்து இருந்தது. கவர்னருடைய நியமனம் பற்றி நமக்கு முதல்ல தெரியணும். முதல்ல நிதி, நீதி, அது மாதிரி பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒரு மெம்பராக வந்து இருக்கார். இவருக்கு என்னென்ன வந்து பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆர்டிக்கல் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில், நம்மளுடைய வந்து கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 151 367 வரை கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஆர்டிக்கலில் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 151 அவர் வந்து 363 வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னு அதோடைய முக்கியத்துவம் இருக்குது இல்லையா கவர்னருக்கு. கவர்னர்னாலே ஆளுநர், ஆளுபவர்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு ஆளுநர் ஒரு ஆளுமைக்காக வந்து இந்திய கான்ஸ்டியூஷனில் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்காகனு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து எந்த விதமான வயலேஷனும் இல்லாமல் அந்த கான்ஸ்டியூஷன் முறைப்படி ஒரு டெமோக்ரட்சி படி ஒரு ஆளுமை நடக்கின்றதா என்பதை கண்காணிப்பதற்காகவும் அதில் வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்காகவும் தான் ஆளுநர் வந்து நியமிக்கப்படுகிறார்கள். ஆகையால் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற இப்போ ஆர் என் ரவி ஐபிஎஸ் ஓய்வு, அது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக இருந்த, இது வந்து முன்னாள் ஆளுநர்கள் பன்வாரிலால் புரோஹித் அவர் நியமிக்கப்படும் போது இந்த மாதிரி சர்ச்சை வரல. அதுக்கு முன்னாடி வந்து வித்யாசாகர் ராவ்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டார், அவர் நியமிக்கப்படும் போது இந்த மாதிரி சர்ச்சை வரல. ஆர் என் ரவி வந்தால் மட்டும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுது. அது என்ன காரணம்னு முதல்ல வந்து நம்ம வித்யாசாகர்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற திரு பன்வாரிலால் புரோஹித் அவரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க நியமிக்கிறதுக்கு முன்னாடி சைலண்டாக இருந்தாங்க, நியமித்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க வெளியில் போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஒரு கருப்பு கொடி காமிச்சாங்க, அதுக்கும் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ஆளுநருங்கிறவர் வந்து ஆளுநர் மாளிகை விட்டு வெளில போகக்கூடாது, அவர் எதை பற்றியும் பேசக்கூடாது, அப்படின்னு தான் இவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து அவங்களுக்கு ஒரு கடமை கொடுத்துருக்காங்க, டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க, பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ ஆகையால் நம்மளுடைய அரசுடைய ஒரு குடியுரிமை சட்டத்தின் கீழே வந்து என்னென்ன வந்து செய்யணுமோ அந்த
எக்ஸிக்யூஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கும், அது அவங்க வந்து செவ்வனை செய்ய வேண்டும். அப்போ தான் அவங்க அந்த டியூட்டியில் அவங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதா வந்து முறையாக இருக்கும். சரி, இப்போ வந்து மற்ற ஆளுநர்கள் வந்து நியமிக்கப்படும் போது வந்து எந்த எதிர்ப்புமே இருக்காது, அவர்களோட செயல்பாடுகள் பிற்பாடு தெரிஞ்ச பிறகு வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஆளுநர் செய்வது வந்து தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. பன்வாரிலால் புரோஹித் இருக்கும்போது நான் மாவட்ட ரீதியாக ஆய்வுக்கு செல்வேன் அப்படின்னு சொன்னார், அதுக்கு வந்து அதிமுக மட்டும் இல்லை திமுக தரப்புலருமே எதிர்ப்பு வந்தது. ஆனால் திரு ஆர் என் ரவி வரும்பொழுதே வந்து இல்லை ஆர் என் ரவியை வந்து நீங்கள் நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதுக்கு காரணம் என்ன சார்? காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கும் ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின். ஐபிஎஸ்ஸாக இருக்கார், ஒருவேளை ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இல்லை, முதல்ல ஆர் என் ரவியினுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும், அவர் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு. அது மாதிரி இங்கே வந்து செஞ்சால் உங்களுக்கு பயம் ஏற்படுமா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு யூகிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் எதற்காக ஆர் என் ரவியை வந்து தமிழ்நாட்டிற்கு இப்போ ஆளுநராக நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து என்னுடைய கருத்தாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன், அதை பாட்டுவாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போதைக்கு ஆர் என், அதாவது வந்து நம்ம சொல்லணும்னா ஸ்ரீ ரவீந்திர நாராயண் ரவி அவர் வந்து ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. அவர் ஸ்ரீ ரவீந்திர நாராயண் ரவி ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி. அவர் அந்த போலீஸ் அதிகாரியுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து 1970s அவர் வந்து ஐபிஎஸ் கேடர் ஆகிடுறாரு. அவர் கேடர் ஆகிட்டு ஆனதுக்கப்புறம் அவருடைய நல்ல அவருடைய வந்து பங்கை வந்து பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து சிபிஐக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சிபிஐயில் ஒரு டைரக்டராக வந்து இருக்கார். அவர் சிபிஐயில் வந்து நிறையா விஷயங்கள் செய்கிறார், அதாவது வந்து கேங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்கனைஸ்டு கேங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்கனைஸ்டு கேங்ஸ்டர்ஸை முழுமையாக ஒடுக்கினவர் அவர். அப்புறம் வந்து இந்த மைனிங் மாஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மைனிங் அதாவது வந்து நிறையா மைன்ஸ் வந்து உண்டு, அந்த மைன்ஸில் வந்து மாஃபியாஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் அவங்க தனியாக திருடி வித்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி அது மிகப்பெரிய நெட்ஒர்க்கு, அந்த இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கே அவர் வந்து அடக்கி வருவார், ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்தியாவோட வந்து பாதுகாப்பு துணை பாதுகாப்பு ஆலோசகராக இருந்திருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நாகாலாந்துக்கு போகலாம், அங்கே பிரிவினைவாத பேசுகிறாங்க, ஆயுதமேந்தி போராடுறாங்க, தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒருவரை வந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் போகணும்? இங்கே வந்து பிரிவினைவாதம் பேசப்படல, அந்த மாதிரியான கேங்ஸ்டர் எதுவுமே இல்லை, சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பாக இருக்குது தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை விட, தமிழ்நாட்டுக்கு ஏன் கொண்டு வரணும் அவரை? ஒரு நேர்த்தியான கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி எனக்கு எப்போதுமே ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துக்கு தன்னுடைய முன்னோர்களுடைய பழமொழி தான் எனக்கு மனசில் வரும். ஒரு குளத்தில் ஒரு மீன் செத்த மீன் இருந்தாலும் அந்த குளமே வந்து நாத்தம் அடிக்கும்பாங்க, குட்டையே நாத்தம் அடிக்கும்பாங்க. அது மாதிரி தவறான வழியில் போவர்கள் வந்து 1% தான் இருப்பாங்க, ஆனால் அந்த மொத்த அமைப்புக்குமே அந்த மொத்த குரூப்புக்குமே அந்த கட்ட பெயர் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அவங்க. அதுதான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம நம்பர் ஒன் வந்து தீவிரவாதம். தீவிரவாதம் வந்து தென்னகத்தில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. தென்னகம்னு ஒரு வாட்டி நான் சொன்னப்போ ஒருத்தர் வந்து நிருபர்கள் தென்னகம்னு எங்கே சாத்து எங்கே சொல்லுங்கள், எங்கே கரெக்டாக சொல்லுங்கள், தமிழ்நாடா தமிழ்நாடான்னு பதற்றமானார். தமிழ்நாட்டிலும் ஆகியிருக்கின்றது, தமிழ்நாட்டில் தீவிரவாதம் அதிகமாக இருக்கின்றது. நான் சொன்னது தென்னகம்னு முழுமையாக முதல்ல நான் சொன்னேன், இங்கேயும் ஆகியிருக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறேன். உங்களுக்கு வரலாற்றை மறுபடியும் திருப்பி பார்க்கலாம். நம்ம ஒரு 6 முன்னாடி லட்சத்தீப் சைடில் வந்து எக்கச்சக்கமான வெப்பன்ஸு, ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் இது வரைக்கும் சீஸ் பண்ணாத அளவுக்கு அவங்க வந்து 3000 crore மேலே மதிப்புள்ளது வந்து சீஸ் பண்ணாங்க. நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், அங்கே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து ஏற்பட்டது. அங்கே இப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து அதாவது லாண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப மோசமாச்சு. அது அந்த ஆயுத கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் ரொம்ப அதிகமாக ஆகியிருக்கின்றது த்ரோட்ட தென்னகத்தில். தென்னகம்னா தென்னகத்தை மட்டும் இல்லை, தமிழகத்தை மட்டும் கிடையாது, வந்து கேரளா மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி கடலிலும் சரி. என்ன அந்த அது அதாவது ஸ்ரீலங்காலேருந்து ஆரம்பித்து நம்மளுடைய லட்சத்தீப்லேருந்து ஆரம்பித்து அனைத்து அங்கே இருக்கிற தீவுகள்லேருந்து ஆரம்பித்து தென்னகத்தினுடைய முழு பாகமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ முழுமையாக இலங்கை சீனாவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. முழுமையான கண்ட்ரோலுக்கு வந்ததுனால அவர்களுடைய படைகளை அங்கே வந்து ஒரு சிவிலியனுடைய ட்ரெஸ்லேயோ இல்லை அவங்கள இன்டெலிஜென்ஸ் அங்கே வைக்கிறதோ இல்லை ஆயுத குவிப்பு செய்கிறதோ இல்லை போர்க்கப்பலை வந்து ஒரு வணிக கப்பல் மாதிரி அங்கே கொண்டு போய் நிறுத்துறதோ இல்லை போர்க்கப்பலையே கொண்டு நிறுத்தக்கூடிய நிலை அதிகமாகிவிட்டது. இந்திய பசிபிக் கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவினுடைய அந்த ஜோன் சொல்லுவோம், அந்த ஜோனில் வந்து அதிகமான வந்து மூமெண்ட் வந்து சைனாவினுடைய போர்க்கப்பல் வந்து இருக்குது. ஸோ இந்த நிலையில் தீவிரவாதம் தலை தூக்கி இருக்கின்றது, ஆயுத கடத்தல் வந்து அதிகமாக இருக்கின்றது, அது மாதிரி போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது, சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஞானம் பெற்ற அதாவது வந்து தீவிரவாதத்திலும் சரி ஒரு அயல் நாட்டினுடைய அதாவது சீனாவின்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவங்களுடைய மோடஸ் அப்ரண்டின்னு சொல்லுவோம், அது தெரிஞ்ச ஒரு ஆளுநரை நியமித்தால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற சிஎம்முக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு
ஒரு மனிதர் கிடைப்பார், ஒரு ஆளுநர் கிடைப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவரை நியமிச்சிருக்கிறது. இதில் வந்து இவங்களுக்கு இதை வந்து நம்ம ஒரு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக பார்க்க வேண்டும். இப்போ என்ன கேள்வி எல்லாம் எழுப்புறாங்கன்னா வந்து பாஜக ஆளும் மாநிலங்களில் வந்து ஆளுநர்கள் வந்து அந்த ஆளும் முதல்வருக்கோ இல்லை அந்த அப்போ நீங்கள் சொல்கிறதில்ல அந்த ஆய்வுக்கோ போகிறதில்ல, இங்கே எங்கெல்லாம் வந்து பாஜக அல்லாத மாநில முதல்வர்கள் இருக்காங்களோ அங்கே தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆளுநர்கள் வந்து ஆய்வுக்கு போகிறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது குடைச்சல் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டால் நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம். போன ஆட்சியில் வந்து நாராயணசாமி அவர்களுக்கும் கிரண்பேடி அவர்களுக்கும் வந்து எவ்வளோ கிளாஸ் இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். அதே போல் வந்து மேற்கு வங்கத்திலும் எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஆனால் இது வந்து பாஜக ஆளும் மாநிலங்களில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதனால தான் ஒரு வேலை நியமிக்கப்பட்டிருப்பாரோ அப்படின்னு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்களுடைய ஆக்ட் ரெண்டு இடத்துக்கு வந்து அவர் அவங்க வந்து கவர்னராக இருக்காங்க, லெஃப்டினன்ட் கவர்னராக இருக்காங்க. அவங்களால் அந்த மாநிலத்திற்கு அந்த வந்து யூனியன் டெரிட்டரிக்கு என்ன விதமான பாதிப்பு இருக்கு? இல்லை அவங்க வந்து பாஜகவில் நியமிக்கப்பட்டாங்க. இல்லை அது அங்கே வந்து பாஜக ஆளும் அரசு கூட்டணி உள்ள அரசு இருக்குது. கூட்டணி உள்ள அரசு இருக்குங்கிறீங்க. சரி, நம்ம வந்து அப்படியே பயணித்து நீங்கள் சொன்ன வார்த்தையை போனோம்னா நம்ம வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு போகலாம். வெஸ்ட் பெங்கால்னால அந்த அரசினால்தான் கவர்னருக்கு வந்து அவமதிப்பு ஏற்பட்டது, அந்த அரசினால்தான் அந்த கவர்னருக்கு வந்து இடையூறு ஏற்பட்டது, அவருக்கு வந்து ஈவன் செக்யூரிட்டி த்ரெட்டே ஏற்பட்டது கவர்னருக்கு. கவர்னரையும் நீங்கள் விட்டு தள்ளுங்க, அந்த அரசால் தான் ஒரு என்ன வந்து அங்கே அதாவது மனித உரிமை உடைய ஒரு பாடி வந்து அமைச்சு அவங்கள போய் நீங்கள் ஆராய்ச்சி போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி பேருக்கு எலெக்டட் மெம்பர் ஆஃப் அதாவது எலெக்டட் மெம்பர் அந்த அவங்க போர்டினுடைய இதாக இருக்கிறவங்களே வந்து போய் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஆய்வு செய்வதற்கு போகும்போது அவங்க மேலே தாக்குதல் ஏற்படுது. ஸோ ஒரு லாண்ட் ஆர்டரே இல்லாத ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறது தான் வெஸ்ட் பெங்கால். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் தமிழகம் வந்து மிகவும் பழமை வாய்ந்தது, வந்தோரை உபசரிப்பது, வந்தோரை வாழ்த்துவது அதுதான் நம்முடைய பண்பாடு, தமிழரின் பண்பாடு. அதுபோன்று வருபவரை வாழ்த்தி வரவேற்று உபசரித்து அவருக்குரிய இடத்தை கொடுத்து அவருக்குரிய நேரத்தை கொடுத்து அவர் என்ன செய்கின்றார் என்பதை பார்த்து அதுக்கப்புறம் அவர் தவறு செஞ்சாருன்னா அப்போ எழுந்து நில்லுங்க, கருப்பு கொடி பிடிங்க, போராட்டம் பண்ணுங்க, அவரை திருப்பி போன்னு சொல்லுங்கள். எதையும் அவர் பாவம் இப்போ வர இன்னும் என்ட்ரி கூட கொடுக்கல, அதுக்கு முன்னாடியே அவர் தவறுன்னு சொல்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயமாக பார்க்கின்றேன். இது வந்து தமிழர்களுடைய பண்பாடு இல்லை என்று பார்க்கின்றேன். சரிங்க சார், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆளுநர் புதிய ஆளுநரோட அந்த செயல்பாடுகள் வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல்பாடுகளை பார்த்துட்டு வந்து நானே கூட உங்ககிட்ட ஒரு நேர்காணல் வைக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக பேசலாம் சார். ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்களை. நன்றி.